நம்ம ஊருக்கார ஹோட்டலு இங்க இருந்து ஆரம்பிச்ச வண்டிதான். என்ன வரும் கிச்சன்ல இருந்து புக வரும், வருமானம் என்ன வரும் கேட்டா ஒரு 115 ரூபா வந்தா பெருசுங்க. எத்தனை பேர் இங்க வேலை செய்யறாங்க? 10 பேரை வேலைக்கு வச்சேன், ஆனா 5 பேர் தான் வேலை செய்யறான். மிச்சம் 5 லீவ் போட்டுறாங்க. ஆமா, சுத்து முத்தும் பாத்துட்டு இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே, நீங்க யாருன்னே சொல்லலையே, உங்களுக்கு என்ன வேணும்? நானா இன்கம்? இரியா இரியா இரு, எனக்கு இன்கம் குறைஞ்சு போச்சு, ஒரு அவிச்ச முட்டை வேணும்னு சொல்ல வந்தேன். ஒரு அவிச்ச முட்டை வேணுமா? நான் என்னமோ இன்கம் டாக்ஸ் ரைடு நினைச்சு வேலை வேலைத்து போயிட்டேன். ஒரு சிங்கிள் அவிச்ச முட்டாய் சாப்பிட்டா நல்லா பார்வையா இருக்கு. பார்வை நெருப்பாவில் இருக்கு. என்ன கிளம்பிட்டேன் கிளம்ப முடியும்? என்ன ரொம்ப நேரமா குறு குறு குறுன்னு பாக்குற? இல்ல நீங்க தானே பாத்தீங்க, பாரு ரொம்ப கடுமையா இருக்கு. இப்ப நீங்க உட்காந்து சாப்பிடற முடியாது, பாரு ரொம்ப அக்கடியா இருக்கு. நாளைக்கு வரப்பு வாக்க உடனே உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அண்ணனுக்கு முந்தைய மாதிரி முடியல தம்பி, காலையில 50 லிட்டருக்கு மேல செல்லல, மத்தியானம் 80 முட்டையே தாண்ட மாட்டேங்குது. நான் அந்த கவலையில இருக்கேன், இம்சை பண்றியாப்பா. உனக்கு 80 முட்டைங்கிறது அவ்வளவு கொஞ்சமா? இப்ப நீங்க சாப்பிடுற சாப்பிடலாம், சாப்பிடு சாப்பிடலாம். யாரு காப்பாத்த வரமாட்டா உடனே? எங்க பாரு சாப்பிடறா, சாப்பிடு சாப்பிடு. எங்க ஓட்ட பாத்து நிக்கிறீங்க? ஹோட்டல் உள்ள கபடி விளையாடிக்கிட்டு இருக்கிறான், கட்டி போட்டுக்கிறான். போதுமாடா சாமி, வேதனைத்தான் வாழ்க்கை என்றால் தாங்க அது பூ. ரொம்ப நன்றியா. நீ பாடுறத நிறுத்த சொன்ன, ஆட்டுறத இல்ல. பெரிய தங்க பதக்கம் சிவாஜி இவரு. என்ன கன்றாவி இது, ஆத்து மணல் மாதிரி கரகரன்னு அரைச்சிருக்கிற, நல்ல நைசா பஞ்சு மாதிரி பிசு பிசுன்னு அரைக்கணும், அப்பதான் இட்லி உப்பு. ஆமா உப்பு. ஏதா இங்கதான் கிரைண்டர் இருக்குல்ல, இதுல விட்டு ஆட சொல்லாமல, தேவையில்லாம ஆட்டு உரில் விட்டு ஆட்ட வரீங்களே, நியாயமா அது? கையெல்லாம் வலிக்குது சார். கடையை அடிச்சு நொறுக்கும் போது வலிக்கலையோ? நீ கெட்ட கேட்டுக்கு கிரைண்டர் வேறையா? கை வலிக்க வலிக்க அரைச்சாதான் உனக்கு காசோட மதிப்பு தெரியும், உன் கடனும் அடையும். ஏப்பா இவன நம்ம கடையில அடிச்சு நொறுக்குனானா? இதே மூதேவிதான். இவனை இப்படியா வேலை வாங்குறது? நல்ல குதிரை சவக்கல அடிச்சு நொறுக்கணும் இவனை. சபாஷ், சரியான பொண்ணு, அப்படி எடுத்து சொல்லிக்க. இவனை உடாத, சாட்டைய கையில எடு. ஏமாலாலி, இந்த புள்ள உங்க பொண்ணா? இல்ல, உங்க அப்பா உனக்கே தெரியாம பெத்தது.
அங்க பாரு, என் ஜாடை அப்படியே ஜாஜ்வல்யமா இருக்குது. அங்கதானே இருக்குது. என்ன நக்கல? நீ கல்லூரல் வேலையை கவனி, நான் கல்லாப்பட்டியை கவனிக்கிறேன். நீங்க பாங்கப்பா, இவனை நான் பாத்துக்கிறேன். ரெண்டு தோசை. ஏமா எந்த ஊருமா? சூளூர்பேட்டை. சூளூர்பேட்டையா? ரொம்ப பேமஸ் ஆச்சு. ஏமா கூட வச்சுக்கிறாமா? செருப்பு இல்லமா, இட்லிக்கு பக்கத்துல கூட சட்னி சாம்பார் ஏதாச்சும் வச்சுக்கிறான்னு கேட்டேன். ஊத்தியா? இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற? இவ்வளவு கேவலமான உடம்போட ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. என்ன பசிக்குதா? சாப்பாடு வேணுமா? டப்பு இருக்குதா? இருக்குதான் தானே கேட்டேன். அதுக்கே தூக்குற? அதான் டேபிள் தெரியுதா கண்ணுக்கு? இத ஒண்ணும் குறைச்சல இல்ல, பாத்து போ. ஏன் சார், நீங்க என்ன இங்க சாப்பிட வந்தீங்க? என்ன வேணும்? இட்லி இருக்கா? இட்லி இருக்கு, சட்னி இல்ல. தோசை இருக்கா? தோசை இருக்கு, சாம்பார் இல்ல. பூரி இருக்கா? பூரி இருக்கு, கிழங்கு இல்ல. பரோட்டா? பரோட்டா இருக்கு, குருமா இல்ல. வடை இருக்கா? வடை இருக்கு, ஆனா அதுல ஓட்டல் இல்ல. சூடா வேற என்னதான் இருக்கு? சூடா அடுப்பு இருக்கு, அதுல நெருப்பு இருக்கு. முதல்ல அதை கொண்டா. ஏன் தீ குளிக்க போறீங்களா? கோவப்படாங்க சார், சும்மா தமாத்துக்கு சொன்னேன். உங்களை உற்சாகப்படுத்தி ஊட்டி இருக்கிட்டாங்க. அப்படி ஆமா, ஒரு கால் இட்லி கால் தோசை போதுமா? கடையில இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கொண்டா. எல்லா ஐட்டமும் வேணுமா? முழுங்கறதுக்கா மோப்பம் பிடிக்கிறது? அனுப்புங்க. அகட்டுண்டா தம்பி ராஜா, நடராஜா பெருவா பொங்கையா. சார் எத்தனை இட்லி எத்தனை பூரி சார்? சாம்பார். சாம்பார் பில்ல போட சொல்லு. பில்லா? அட நாரப்பழுதா, அரை இட்லிக்கு அஞ்சு ரூபாய் இலையாடா. என்ன நடக்குது அங்க? என்னைய அருவம் மூலமா இருந்துகிட்டு ஒரு ஹோட்டலே காலி பண்ணிட்டு. ஆமா இதெல்லாம் எங்கிட்டு போச்சு? என்னது பேப்பர்ஸ்ல தெரியுதா? வாங்கினது ஒரு இட்லி, அதை ஊட்டி வரீங்களாக்கு. ஒன்றரை குழந்தை ஓட்டலே காலி பண்ணிக்கிட்டு இருக்காவே. நீங்க கரும்பு தோட்டத்தை அழிக்கிற காட்டான மாதிரி இருந்துகிட்டு கால் இட்லி அரங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? இந்திரமலா சரி, இந்திரமலா சரி, எதிப்போம் போலியா போட வழியா வெளியோம். இட்லி சாப்பிட விட்டாங்க. இட்லி போடா, அசிங்கப்படுத்திட்டாங்களே. போராளி ரெண்டு எருமையும் ஒரு இட்லி ஒரு வடையும் தான் நின்றுருக்காங்க. ரெண்டுக்கு ரெண்டு ரூபா வாங்கிக்க. ஏண்டா இவங்களோட சைஸுக்கு இவங்க பில்லோட பிரைஸ் ரெண்டு ரூபா தானே? என்ன மூஞ்சி எல்லாம் ஒரே சாம்பாரா இருக்குது? சாம்பார குடிச்சீங்களா இல்ல சாம்பார்லயே குளிச்சீங்களா? நாங்க யார் தெரியுமா? யாரு? ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஹெல்த் இன்ஸ்பெக்டர்? ஆமா. சாம்பார்ல பள்ளி கிடந்துச்சு, பாச்ச கிடந்துச்சு. பள்ளி பாச்சாவா? அது எப்ப கிடந்துச்சு? சர்வர் பண்ண வேலைக்கு 2000 ரூபாய் அபராதம். 2000 ரூபாய் அபராதமா? இல்ல கடை சீல் வச்சிருவோம். ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதீங்க, அபராதத்தை கட்டிடுறேன். இது தெரியாம என்னன்னு பேசிக்கிட்டோமே. பாக்யராஜா வராங்க. வரமாட்டே. அப்ப அங்க இருந்தே கேளு, ஏற்கனவே 10000 ரூபாய் பாக்கி, இப்ப இவங்களுக்கு அழுத 2000 ஓம் கணக்குல தான் ஏத்த போறேன். ஒரு வடை இங்க இருக்க, அங்க இருந்து வந்துட்டேன். முதலாளி ஒரே ஒரு மெது வடை இருக்கா? ஒரு 1.5 ரூபாய் வாங்கி அந்த பாக்கிட்ட. மெது வடையா தின்ன? ஆமாவோட சாப்பிட கூடாது. சில்லறை எடு. காசுதானே எடுக்கிறேன். ஏ சின்னசாமி, ஆ
பில்லு கொடுக்காம ஓடுறான், புடிங்கடா. எது ஓடிட்டானா? ஐயா ஐயா, ஒருத்தர் சாப்பிட்டு பணம் கொடுக்காம எங்க முதலாளி ஏமாத்திட்டு ஓடுறா ஐயா. எல்லாரும் போய் பிடிங்கயா, போங்க வேமா, போங்கயா, போங்கயா, போய் பிடிங்க, போய் பிடிங்கயா, போங்கயா, பிடிங்கயா, பிடிங்க, பிடிங்கயா. என்ன இருக்காதோன்னு எனக்கு இப்ப 3000 ரூபாய் நஷ்டமாயி போச்சு. டாய், உன் பழைய பாக்கி 12000த்தோட இந்த 3000 உன் கணக்கில் ஏத்துற. இன்னில இருந்து ராப்பகல மாங்கு மாங்குன்னு உழைச்சு இந்த கடனை நீ கழிக்கிற.